பிரான்ஸ்ல வந்து நியூவேவ் சினிமான்னு ஒரு இயக்கம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது காகியது சினிமான்னு ஒரு சினிமா விமர்சன இதழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு நாலஞ்சு டைரக்டர் சேர்ந்து என்ன செய்யறாங்க, நம்ம சினிமா வந்து வேற மாதிரி ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படிங்கும் போது ரெண்டு பேரும் அணியா பிரிகிறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, ஒரு மூணு பேர் வந்து நீங்க சீரியஸா படம் எடுங்க, நாங்க மூணு பேர் வந்து கமர்ஷியலா படம் எடுக்கிறோம், இதுல வர பணத்தை வச்சு உங்களுக்கு கொடுக்கணும், நீங்க எடுங்க அப்படின்னு. பிரபு சார் பிரகாஷ் இவங்க செஞ்சிருக்க வேலையை பார்க்கும்போது முக்கியமான தமிழ் சினிமாவோட வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய முழு வேலைகளும் முடிவடைந்ததற்கு பிறகு சென்சாருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை நான் பிரபுவோடு சந்தித்து பேசிட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், நிச்சயமாக சென்சாரில் விட மாட்டாங்க, அதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை, இதெல்லாம் ஒரு தயாரிப்பாளர் சொல்லுவாரா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமானது, அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, நம்ம வந்து ரிவைசிங் கமிட்டி போவோம், பாம்பே போவோம், டெல்லி போவோம் அப்படின்னு அவர் வந்து இவ்வளவு தயாரிப்போடு, ஒரு தயாரிப்பாளர் வந்து இவ்வளவு தயாரிப்போடு இருக்கிற தயாரிப்பாளரை வந்து நான் உண்மையிலே சமீப காலங்களில் நான் சந்திக்கவே இல்லை. அவ்வளோ தயாரிப்போடு ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருந்தார். அதே மாதிரி இந்த பட தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் எல்லா கட்டங்களிலுமே அவர் வந்து அந்த மாதிரி ஒரு உறுதுணையான ஒரு நண்பனை அல்லது ஒரு தயாரிப்பாளனை நாங்கள் வந்து சமீபத்தில் நான் வந்து ஒரு 15 ஆண்டுகளாக ஒரு தயாரிப்பாளரை நான் பார்க்கவில்லை என்று தான் நான் சொல்வேன். எனக்கு இந்த படத்தில் அந்த ஹீரோ பண்ண பெர்ஃபார்மன்ஸ்லேயே வந்து என்னென்னா, வேறு எந்த ஹீரோவும் மொத மொதல் கமல் சார் வந்தப்போ ஒரு சில படங்களில் அவரை அப்படி பார்த்துருக்கலாம், தமிழ் சினிமாவில் வந்த இது எந்த ஹீரோ நடிச்சிருந்தால் கூட இந்த மாதிரி வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் அதுவாகவே இருந்தார் இந்த படத்தில். ஒரு பர்டிகுலராக ஒரு இடம் வந்து எனக்கு பெக்குலராக அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லி கொடுத்தே வராது. அந்த அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு இடத்துல அந்த பவா செல்லத்துறை வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், கொடுக்கலன்னா எடுத்துக்கொண்டான்னு சொல்லியிருப்பார். இவர் வந்து ஒரு அதே மாதிரி இப்போ எடுத்து வந்ததுக்கு பிறகு அந்த சொல்லிட்டு போவார், ஒரு இது கொடுக்கலாம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ட் பண்ணிட்டு அப்படி போவார். அந்த ரியாக்ஷன்லாம் வந்து என்னென்னா, அது எந்த நடிகனாலையும் கொடுக்க முடியாது, அப்படி ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு. நான் வந்து என்கிட்ட அவர் எதுவுமே உண்மையிலே சொல்கிறேன், எதுவுமே நான் அவர் கற்றுக் கொடுத்த மாதிரி தெரில, நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்படி தான் ஒரு டைரக்டருடைய ஒரு படைப்பாளியுடைய மரியாதை எப்போ கூடும் சொன்னால், அவங்களுடைய உதவியாளர்கள் மூலமாக தான் அவருக்கு இன்னொரு மரியாதை வரும். இப்போது பரதராஜா சாருக்கு வந்து அவருடைய அசிஸ்டன்ஸ் எப்பெல்லாம் நல்ல படங்கள் எடுத்தாங்களோ அப்போல்லாம் அவருக்கு பேர், பிசி ஸ்ரீராமுடைய அசிஸ்டன்ஸ் வந்து நல்ல படங்கள் பண்ணும்போதெல்லாம் அவருக்கு பேர். அது மாதிரி என்னுடைய பேரை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக்கி விட்டீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். எல்லா டைரக்டரும் எவனாவது ஒரு பெரிய ஹீரோ கிடைக்க மாட்டானா, அவனை வச்சு ஒரு கதை பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆகிரும்னு தான் நினைப்பாங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த முருகனை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல எனக்கு, என்ன தைரியம் அவனுக்கு. பட் என்னென்ன எண்ணங்கள், தன்னுடைய சுத்தமான எண்ணம், இந்த நாடு உருப்படுங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அதை நீ வந்து சினிமா வைக்கணும் முயற்சிருக்க, அந்த முயற்சியில் நீ கண்டிருக்கிற பலன் வந்து வெளியில் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு நீ எப்படின்னா ஆற தழுவணும் போட்டுக்க உன்ன, அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப மேலே ஒரு தனி மரியாதையை ஏற்பட்டு போச்சு. எனக்கு படம் பார்க்கும்போது சார்லி சாப்ளின் தான் ஞாபகம் வந்தார். சார்லி சாப்ளின் அப்படியே அவர் செய்கிறது போகிறது வர்றது எல்லாமே அந்த கதையில் எப்போவுமே நான் சார்லி சாப்ளின் எப்போவுமே அவர் செய்கிறது வந்து காமெடியாக இருக்கும், ஆனால் கதையினுடைய முடிவு வந்து இந்த கருத்துக்கள் இருக்கு இல்லையா, நம்ம மனசை போட்டு ரொம்ப ஒரு பாரமும் இருக்கும் எந்திரிச்சு வரும்போது. எனக்கு இந்த படம் பார்க்கும்போதெல்லாம் அவருடைய நடிப்பு, அவருடைய இதெல்லாம் வந்து அந்த உலக மகா மேதை நடிகர் இருக்கார் இல்லையா சார்லி சாப்ளின், அவளையே ஞாபகப்படுத்துது. இந்த படத்தை தயவு பண்ணி தமிழக முதல்வருக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் காமிக்க மட்டும் நான் வேண்டிக்கிறேன். ஐயா மோகன் சொன்னாங்க முதலமைச்சருக்கும் பிரதமருக்கும் அனுப்பின ஆபத்து. அவரு அவரு சோமசுந்தரம் அந்த மன்னர் மன்னன் நடிக்கதும் அது முத முத வரைக்கும் அரசியல்வாதி இவ்வளவு கேவலமா சொல்லலாமான்னு எனக்கு என்ன நினைச்சு இல்ல, அரசியல்வாதி கிறுக்கனா காட்டுல, ஆனா உண்மையிலேயே அரசியல்வாதிகள் கிறுக்கனா தான் சொன்னாங்க, காந்தியை பின்னால் தான் நேசித்தாங்க, முதல் நேசிக்கிறவர் காந்தி. எங்கள் ஊரில் திருச்செந்தூரில் ஒரு சுப்பையர்னு உண்டு, அவர் எடுத்ததுலாம் ஆலய பிரவேசம் பாரு, அங்கே முக்காணி பிராமணங்க பொல்லாதவங்க கோயில்கள் விட மாட்டாங்க, யாரையும் நேசம் விட மாட்டாங்க முக்காணி. இவரை கிறுக்கன் சுப்பையர்னு தான் சொல்லுவாங்க, கிறுக்கன் என்ன ஆலய பிரவேசம் வேணும்னு அந்த காலத்திலே சொல்லிட்டு இருந்தாண்டா, அவன் கிறுக்கனாக தானே இருக்கணும், ஊர் ஒத்து விடல, கிறுக்கன் சிம்பையர்னு தான் சொல்லுவாங்க, தொண்டர்னு தான் சொல்லுவாங்க பலவர்,
யாகிடாதவங்களை தொண்டன்னு தான் சொல்லுவாங்க. அது உள்ள மரியாதை ஏதோ தொண்டு செய்யிட்டு இருக்கா இருக்கு, வாழ தெரியல, வாழ தெரியாத ஏதோ பைத்தியக்காரன் சொல்லிட்டு வாழ தெரியாதான். வாழ தெரியாதவர்கள் இருந்தால்தான் வாழ்க்கைக்காக போராடுவது தான் வாழ தெரியாது, போராடி ஆகணும். அந்த இதில் தான் அவர் வந்து விரக்தியாகி முதல்ல கூட முதல் பட்டத்தில் இதுக்கு இவ்வளவு கேவலமாக சொல்லுவானேன்னு தான் எனக்கு அந்த படத்தை பார்த்தோன்னே உணர்ந்தேன். இந்த வாய்ப்பு கிடைச்சோடனே ஃபஸ்ட்டு நான் ரொம்ப பயந்தேன், ஃபஸ்ட்டு பயந்தேன். ரெண்டு மூணு தடவை உறுதி கேட்டுக்கிட்டேன், அப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பித்து வேலைகள்லாம் நடந்தது. நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஷூட்டிங்கில் நடந்தது. நான் உட்காந்துருப்பேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில், எனக்கு ஷார்ட் இல்லைட்னா அங்கே கிராமத்தில் வேடிக்கை பார்க்க வந்தவங்க வந்து அவர் தான் டைரக்டரா சார், அவங்க ஹீரோயின் போல இருக்கு, வேற என்ன கேள்வி கேட்பாரு அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். சரி நீங்க யாருன்னு கேட்பாரோ அப்படியே பார்த்துட்டு இருந்தோன்னே, ஹீரோ வரலையா சார், அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. இது எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்குது, நான் அதை அப்படி தான் பார்க்குறேன், எதிர்மறையான காம்ப்ளிமெண்ட்டாக தான் பார்க்குறேன். பயந்தேன்னா பயம் வந்து எனக்கு எப்போதும் இருக்கும், ஏன்னா பயத்தை நான் ஒரு சக்தியாக தான் பார்க்குறேன், பயத்தை வந்து ஒரு எதிர்மறையாக நான் பார்க்குறேன். ஏன்னா பயம் வந்து என்னுடைய ஐடியாலஜி படி பயம் வந்து கிரியேட்டிவிட்டினுடைய ஒரு ஆரம்ப பாயிண்ட். ஏன்னா இப்போ ஒரு கார் கண்டுபிடிக்கிறோம், கார் வந்து இனோவேட்டிவ், ஆனால் பிரேக் அதுக்கு ஓடுறதுக்கு தானே காரு, பிரேக் அதுக்கு பயத்துலேருந்து வரணும், ஓடுற காரு நிற்கணும் அப்படிங்கிற அந்த பயம்தான் பிரேக்கை கண்டுபிடிக்க வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது நான் யோசிச்சுக்கிறது. ஸோ இந்த பரிமாறல ரொம்ப சிறப்பாக செஞ்ச ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள், சமூக வலைத்தளங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன், மிக்க நன்றி. மலையாளத்தில் ஜான் அப்ரஹாம் அவர் இயக்குன அம்மரியான் அப்படிங்கிற ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு காலகட்டத்தில் தான் நம்புகிற அரசியல் கனவுகள் உடைந்து போகும்போது அதை பின்தொடர்கிற ஒரு இளைஞன் என்னவாகிறான், அவனுடைய குடும்பம் என்னவாகுது அப்படிங்கிற பற்றின ஒரு படம். சமகால ஒரு இளைஞர்களுக்கான மிகப்பெரிய சவாலாக நான் நினைக்கிறது தான் நம்புகிற அரசியல், தான் நம்புகிற தலைமை உடைந்து போகிற ஒரு இடம்தான். இது வந்து ஒரு அரசியலின் அடுத்த கட்டத்தை மக்கள் முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு படைப்பாக தான் நான் பார்க்குறேன். அதனால தான் படத்தில் அங்கங்கே திரை மொழியை தாண்டியும் சில விஷயங்கள் செய்ததற்கான காரணம் அதுதான். முழுக்க முழுக்க திரை வடிவத்துக்குள்ளே தான் பண்ணணுங்கிற ஆசை, அதை தாண்டி சில விஷயங்கள் சொல்ல முற்பட்டது வந்து இந்த படம் வந்து அரசியல் ரீதியாக ஜனங்களுக்கான ஒரு ஒரு இடத்தை அடுத்த தளத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் முதன்மையான நோக்கம். அதில் எந்த மாற்றமுமே இல்லை, இந்த படம் எடுக்கப்பட்டதற்கான முதன்மையான நோக்கம் அதுதான். அதனால் சாதாரணமாக எடுக்கக்கூடிய படங்களை விட நான் கூடுதலாக இதுக்கு எப்படியாவது அது நான் நடந்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நிஜமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதை வந்து செய்தது வந்து ஊடகங்கள் தான். அதற்கு வந்து எப்படி நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை. லிங்கசாமி சார் சொன்னது மாதிரி நிச்சயமாக இன்னும் அதிகமான மக்களை சென்றடைவதற்கான அத்தனை விஷயங்களும் எனக்கு உண்டான என்னுடைய இயல்பை மீறாமல் என்னுடைய இடத்திலிருந்து அடுத்த தளத்திற்கு அதிக அதிகமாக எடுத்து செல்வதற்கான நம்பிக்கையை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், நிச்சயமாக அதை செய்வேன். நன்றி, வணக்கம். Thank you.